பொங்கலுக்கு ஒரு 3 நாள் லீவு விட்டுருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மார்வல் மூவிஸ்லாம் திருப்பி ரீவாச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். அப்படி எடுத்து பார்க்கும்போது சிவில் வார் படத்தை பார்த்து முடித்தேன். பார்த்து முடிச்சப்பறம் தான் புரிஞ்சது, என்னதான் வந்து அயன்மேன் வந்து கிளைமேக்ஸில் வந்து தோக்கடிச்சிருந்தாலும், ஐ மீன் பக்கி போனாஸும் கேப்டன் அமெரிக்காவும் சேர்ந்து அயன்மேன் வந்து தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோமே, தோக்கடிச்சிருந்தாலும் அயன்மேன் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு நியாயமான விஷயத்துக்காக போராடி இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த கேப்டன் அமெரிக்கா தான் வந்து அவரோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும், யாருக்கிட்டையும் கண்ட்ரோலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருப்பார், காத்து பிடிச்சு கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம அயன்மேனு ஸ்டார்டிங்லேருந்து வந்து யாரும் செத்துடக்கூடாது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கணும், எல்லாரும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருப்பாரு. அப்படி போராடின ஒரு மனுஷன் கடைசியில் தோக்கடிச்சு போயிட்டாங்க. அது எப்படி பார்த்தாலும் வந்து அயன்மேன் தானே கெத்தா இருக்கா அப்படி இங்கேயும். சினங்கொண்ட சிங்கத்தை சிப்ஸ் பாக்கெட் வாங்க சொல்ற மாதிரி இருக்கிற சொக்கோவின் அக்காஸ்ல சைன் பண்ணிட்டு அதுக்குன்னு தேவையில்லாம ஒரு 4 பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு என் நண்பனை போட்டத்துல கிளம்புவீங்க, நாங்க வந்து விரல் செப்பிட்டு பின்னாலேயே வரணுமா? அதெல்லாம் முடியாது, போராட்டம் பண்ணுவோம், அப்பனாதான் அதகலமா இருக்கும். ஆனா கேப்டன், எனக்கு என்னமோ நீங்க சொக்கோவின் அக்காஸ்க்காக போட்டு அடிச்ச மாதிரி தெரியலையே, ஏதோ பல நாள் வன்மத்தை மனசுல வச்சு அடிச்ச மாதிரில இருக்கு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. தம்பி இப்பவும் சொல்றேன், அப்பவும் சொல்றேன், உங்க அண்ணன் அயன்மேன் வந்து ஆளு பத்தலன்னு சொல்லிட்டு உங்க ஆன்டி கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காமிச்சு உன்னைய வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். வந்தம்மா, 4 ஃபைட்ட போட்டோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். குறுக்க முறுக்கா பேசிட்டு அடிய வாங்கிட்டு போகாது. இருங்க இருங்க கேப்டன், ஏன் இந்த சின்ன புள்ளைய போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க? வந்துட்டியா மாமே? ஒண்ணும் ஆவல, அடிவாங்க விட்டு திரும்ப வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன். ஒரு சொட்டக்க போட்டு திருக்குச்சுன்னு பையன் கைய காலு தனியா போயிருவான். அவனை கூட்டு வந்து எங்களை அடிவாங்க விடுற. எனக்கு அது சந்தோஷம் தான், பெரிய பெரிய ஆளுங்க கூட அதுவும் அவெஞ்சர்ஸ் கிட்ட சண்டை போட்டு அவங்க கிட்ட அடி வாங்கிறது எனக்கு சந்தோஷம் தான். என்ன ஒண்ணு, இந்த அவெஞ்சர்ஸ்ல தம்மா துண்டு பொடியங்கிட்ட அடி வாங்கறத நினைச்சாதான் சிரிப்பா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, பெரிய அவெஞ்சர்ஸ் கிட்ட தம்மா துண்டு பையன் அடி வாங்குறது ஒரு பெரிய அவமானமான விஷயமா? இதுவே தம்மா துண்டு பையன் அவெஞ்சர்ஸ் போட்டு அடிக்கிறது அவமானமான விஷயமா? புள்ள புச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். அப்படி சொல்ற குட்டிப்பியா, இப்பதான் நீ பாயிண்ட்டுக்கே வர. அதுவும் வக்கி பானஸோட கைய புடிச்சு இதென்ன மெட்டலா அப்படின்னு கேட்ட பாரு. ஆனா ரொம்ப அழகா பண்ண, சூப்பரா ஜிம்பாடிடா ஜிம்பாடி. ஆம்ஸ் பாத்தியா அங்கிள்? அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு, பொண்ணை தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்கு. ஏய் டோனி சிவா, உனால அமைதியா இருக்க சொல்லு, நமக்குள்ள பேசிக்க வேண்டிய டீல் நிறைய இருக்கு. சின்ன பையன் ஆனா உன குறுக்க வரான். என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க? கட்டு கட்டு மட்டு மட்டு. ஏய் சண்டை எல்லாம் இருக்கட்டும்டா, உன்னோட ஆளு கிட்ட உன் ஸ்பைடி கிட்ட சொக்கோவின் அக்கார்ஸோட ஸ்பெல்லிங்க சொல்ல சொல்றான். அவனை இப்பயே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன்டா. அவனுக்கு அவன் குஞ்சு மணியை பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? இன்சல்டிங். இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. நண்பா ஏண்டா, அவனை நான் சண்டை போட கூப்பிட்டு வந்தானா இல்ல சப் கலெக்டரா கூப்பிட்டு வந்தானா? நீ பாட்டுக்கு ஸ்பெல்லிங்க சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுங்கிற அவனுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க. சரி இவ்வளவு பாடம் எடுக்கிறியே, ஒழுங்கா டீமுக்கு ஆள் எடுக்கிறதா எடுத்த, அதை ஒழுங்கா வாசி எடுத்துருக்கலாம்ல. பார்த்தா ஒரு ஆன்டி, அப்புறம் இருந்து ஒருத்தன் அவனுக்கு பவரே கிடையாது, அம்புட்டு ஒருத்தர் ஒரு ஆளு, ஆன்ட்டு மேன் ஒருத்தர் கூப்பிட்டு அவன் எதுக்கு வந்தா ஏன் வந்தாலும் தெரியுமா? உடனே கேப்டன் அமெரிக்கான்னு சொன்னா அவன் நாக்க தங்க போட்டு வந்துட்டான். எடுக்கிறதா எடுக்கிற உருப்படினா ஒரு ஆளாச்சி எடுத்தியா? அப்புறம் இன்னொரு கேஸ் இருக்கு பறந்துட்டு இருக்கும் பரவாயில் மாதிரி பால்கன், அது ஒண்ணு. உருப்படியா ஒரு ஆள் இருக்காங்கடா அவன் டீம்ல, ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க இருக்காங்களா? அந்த வாண்டா மட்டும் சொல்லாது, அது ஒரு மென்டல் கேஸ், அது எப்ப எப்படி இருக்கணும்னு தெரியாது. அது என்னன்னா வந்து சில டைம் வந்து நல்லா இருக்கும், சில டைம் வந்து புத்தி மாறி போயிடும், அது ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளா இல்லை.
அந்த பிளாக் பாந்தர்னு ஒரு தலைவர் இருப்பானே, அவனுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். இருந்தாலும் ஒரு சைடில் பார்த்தோன்னு சொன்னால், ஒரு ஃபேஸ் மாஸ்கை போட்டு ஏதோ தெருவில் இருந்த ஒரு கேமராவில் வந்த புகைப்படத்தை பார்த்து என் நண்பன் தான் அவங்க அப்பாவை கொண்டுட்டாருன்னு வெறி பிடிச்சி பின்னாலேயே வரான். அம்மாடி, இவன் வெறி குண்டு பார்க்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. அவளை கூட விட்டுறேன்னு வச்சுக்கே, நீ இருக்கியே எதுக்காக சொக்கோவியம் கடைசியில் சைன் பண்ண? முதல்ல சொல்லு, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, சிவில் வாரோட பேசிக் என்னது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா, நீ வந்து கவர்மெண்ட்க்கு அடங்கவே மாட்டே. நீ பண்ண தப்புனால வந்து இப்ப கவர்மெண்ட்க்கு அடங்கி நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே கவர்மெண்ட்க்கு அடங்கி தான் இருப்பேன். அதே சமயத்துல பார்த்தோம்னு சொன்னா, என் நண்பனை நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா நான் கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா இருக்கேன். இவ்வளவு தானே கண்டென்ட். ஆனா நீ பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அப்படியே வந்து இவ்வளவு நாள நீ தான் நாட்டையே காப்பாத்துன, நீ தான் எல்லாமே பண்ண அப்படின்ற மாதிரி உருகி உருகி சொக்கோவியன கடைசிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல, இந்த பிளாக் விட எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுனே தெரியாம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு நீ வந்து ஏன் டீமை கலாய்க்கிறியா? இதுல இந்த ஸ்பைடி பய வேற கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் ஒரு ஃப்ளாப்பு படம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருதலபட்சமா என்னதான் இருந்தாலும் பக்கி பான்ஸ் உங்க ஃப்ரெண்டாவே இருக்கட்டுமே, இருந்துட்டு போட்டோம். தப்பு பண்ணிருக்காருல்ல, சும்மாவா அயன்மேனோட பேரண்ட்ஸை கொண்டு இருக்காரு, நீங்க அதை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அந்த சொக்கோவின் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். படத்தோட கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா, பக்கி பான்ஸ் கொண்டு இருக்கா அவங்க அப்பா அம்மாவை. ஆனா ஆமாப்பா, எனக்கு தெரியும்பா அப்படின்னு வந்து சொல்றீங்க. என்ன கேப்டன், உங்களுக்கு இது அசிங்கமா தெரியல? ஐயோ, இவ வேற ஒரு டைப்பா பாக்குறானே, சும்மாவே யூ-டர்ன் போடுவான். நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரியனால ஆப் ஆயிட்டான். அறிவிருக்க அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்றதாலே திக்கிற. படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். தமிழ்நாட்டில் ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீதாண்டா சொல்ற. என்ன நம்ம பேசுவே, பேசுறான் ஏதாவது பேசுறான். பாத்தியா, வந்த வகத்துக்கு உன் ஷீல்ட வாங்கி நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் கேப்டன் அப்படின்னு சொன்னவனே இப்ப எப்படி பேசிட்டு இருக்கான் பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீ எடுத்த முடிவு. நீ ஒழுங்கா முடிவெடுத்தா இந்த மாதிரி பேசிருப்பானா? சின்ன பையன், அவனே உன்னை இந்த அளவுக்கு கலையிறானா? அப்ப நான் எந்த அளவுக்கு செய்யணும்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஒருத்தான் சுத்திட்டு இருக்கான். ஒரு டீமாவே நீங்க ஒழுங்காவே இல்ல.
பத்து பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் போராடணும் நினைச்சீங்களோ அப்பயே உங்க சோழி எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. சரி ஃபியூச்சர்லதான் அப்படி ஆயிட்டீங்கன்னு பார்த்தா படத்துலயாவது ஒழுங்கா இருந்தீங்களா? அதுவும் கிடையாது. பாரு, பிளாக் பேந்தர் கடைசியிலேயே நண்பனுக்கு உதவி இருப்பான். அங்க பிளாக் வீடோ பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கடைசி நேரத்துல எனக்கு உதவி இருப்பா. நீயே கடைசி நேரத்துல சொக்கோவினா கார்ட்ல சைன் பண்ண தப்பு நினைச்சிருப்ப. அந்த ஜெனரல் ராஸ் கிட்ட வந்து ஓ நண்பே வார் மிஷின் வந்து எனக்காக போராடுவா, இனிமே உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது போய் அப்படின்னு சொல்லிட்டு பூரா பயிலும் என் பக்கம் திரும்பிட்டு. நீ சொல்லு, உன் டீம்ல யார் இருக்கா? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. கேப்டன் கேப்டன் கேப்டன், நாங்க ஒரு கேள்வி கேட்டா அதை மறைக்கிறதுக்கு வேற ஒரு கேள்விக்கு போறீங்க? சரி ஓகே, இப்ப நான் உங்க டீமை பத்தி தானே சொல்லணும். இந்த வர கதை கேட்க ரெடியாடா. கேப்டன் அமெரிக்கா, நீங்க இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஸ்டோனை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு வாடான்னு சொல்லிட்டு சொன்னா போன வேகத்துல அப்படியே போயிட்டு வயசான கிளம்பலாட்டம் வந்து நிக்கிறீங்க. யோ மிலிட்டரி, நீனே இப்படி வந்திருக்கேன் சொல்லிட்டு பாக்க வேண்டியதா இருக்கு. சரி அதுவும் போய் தோலிட்டு அடுத்தது பார்த்தா நம்ம பக்கி பான்ஸ் அப்புறம் ஃபயர்கன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ சாகசம் பண்றாங்கிற பேர்ல ஒரு இளவம் பண்ணல. சூட்டு கலர் மட்டும் தான் மாறி இருக்க தவிர வேற ஒண்ணும் மாறல. சரின்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்கார்லட் பீச் கிட்ட போனா அந்த மாதிரி என்னடா மந்திரம் தந்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு ஜண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க போய் செத்துட்டு வந்துட்டான். சரி நம்ம ஹாக்கே என்ன பண்ற பேசிட்டு கடைசி நேரத்துல எதுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஹெல்ப் பண்ண போயிட்டீங்க? உங்க ஃப்ரெண்டு தான் புரியுது அதுக்குன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணா விட்டு போயிருவீங்களா? அயன் மேடம் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி ஃபீல் பண்ணாத. குட்டிபேன் கலக்குறானேப்பா, பாத்தீங்களா கேப்டன் அமெரிக்கா, இவனை தான் நீங்க போய் கூப்பிட்டுங்களான்னு இலக்கரமா பேசுனீங்க. ஆனா பாத்தீங்க ப்ராடக்ட எப்படி லிஸ்ட் போட்டு தள்ளுதுன்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, கரெக்டா கடைசிக்கு வருவோம். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், எல்லாருமே மனசு மாறினாங்க. ஏன் நான் கூட வந்து கடைசியா வந்து இந்த மாதிரி, சரி நம்ம ஃப்ரெண்டு பக்கத்துல ஒரு குட்டி நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கி வந்துட்டேன். ஆனா என் பேரண்ட்ஸ் அடிச்சு கொண்டவனுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. அப்பதான் எனக்கு வலிச்சது. அவன் அடிச்சு கொண்டது கூட எனக்கு அவ்வளவு வலிக்கல, ஆனா நீங்க நடிச்சீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப வலிச்சது. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க? அழாதீங்க சார், ஒரு வரலாம் போகலாம், அது வந்து நீங்க கடைசியில இருந்து பிறந்ததுல இருந்தே ஒருத்தியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒருத்தியாவும் மாறலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்ன்றதா சொல்லலாம். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. பிறந்ததுல இருந்தே ஒருத்தியா இருக்கணும்னு நானும் சொல்ல வரல. நீ சொன்ன மாதிரி அந்த மியாலி ரத்தூக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த ஒருத்தினஸ் வந்து ஒரு சூழ்நிலையில அமையும் சொல்லி சொன்னல, அந்த சூழ்நிலை மூணே மூணு விஷயத்தினாலதான் அமையும். முதல் விஷயம், இந்த மொத்த உலகமும் உனக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணு சொல்லி சொன்னா நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடுறதை நிறுத்தவே கூடாது. ரெண்டாவது, நீ ஒரு கிங்குக்கு கீழே இருக்குன்னு சொல்லி சொன்னா அவருடைய சட்டத்திட்டங்களை ஒபே பண்ணணும், அவருக்காக எப்பயுமே கூடவே இருக்கணும். நீ ஒரு சட்டத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த சட்டத்தை மதிக்கணும். மூணாவது என்னன்னு சொல்லி சொன்னா, யாராவது ஹெல்ப்லெஸ் ஆகும் இன்னசென்ட்டாகவும் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஆதரவாக எப்பயுமே நிற்கணும். உன்னுடைய கேஸில் அவங்க அப்பா அம்மாவை கொன்ன இடத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் என்னுடைய நண்பன் ஒரு இன்னசென்ட், அவனுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அவனை வந்து மந்திரம் போட்ட மாதிரி ஒரு டைரியை படித்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டானுங்க, அதனால அவனால் என்ன பண்ணுறனே தெரியாது, அவங்க அப்பா அம்மாவை கொன்னுட்டான். ரெண்டாவது, அதை ரியலைஸ் பண்ணி அவன் நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்பொழுது இந்த மொத்த உலகமும் அவன் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறப்ப நான் தான் அவனுக்காக அந்த இடத்துல நின்றேன். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து நான் ஞாலையர தூக்கறக்கு ஒருத்தியான ஒரு ஆளாக இருந்தேன். அதே சமயத்தில் சட்டத்தை நான் மதிக்கலன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரக்கூடாது. ஏன் தெரியுமா? அங்க சட்டமே நான் தான், எனக்கு எதிராக தான் அந்த சட்டமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு.
சரி விட, என்ன பண்றது, ஏதோ இந்த குழந்தையே நீங்க தாங்கிற மாதிரி அந்த சட்டமே நான் தான் சொல்லி ஒட்டிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது, பொழைச்சு போ, வேற வழி இல்ல. இந்த ஸ்பைடி மாதிரி சின்ன சின்ன பசங்க என் டீம்ல செத்ததுனாலதான் எல்லாம் விளங்காம போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தான் என்ன கட்டி போட்டேன். அதுதானப்பா, முதல்ல இருந்து நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட்ட சேர்த்துக்காத, உனக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த இடத்துக்கு வா. தோ பாடுறா, எம்ஜே வீடியோ பேசினாலும் என்னையே தான் போட்டு அடிக்கிறீங்க. சரி ஓகே, இப்ப சிவில் வார் பத்தி பேச போறோமா, இவனுக்கு ரெண்டு பேரும் அழிச்சுப்பாங்க, நம்ம வேடிக்கை பாக்கலாம்னு பார்த்தா என்னைய தான் போட்டு அடிக்கிறீங்க. நான் சண்டை போட வரல நண்பா, உன் ஒப்பீனியன் எடுத்தும் சொருவிக்கும்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஆனா என்னதான் இருக்கட்டும், இப்போ கேப்டன் அமெரிக்கா அப்புறம் அயனன் நீங்க ரெண்டு பேருக்கு அப்புறமா இந்த அவெஞ்சர்ஸுங்க இந்த லெகசியை எடுத்து கொண்டு போக போறதே ஸ்பைடர்மேன் தாங்க, நான் தான் கொண்டு போக போறேன். அப்படி இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசுங்க. சரி சரி, அங்க பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு, மாஸ்டர் கூப்பிடுறாரு, வாங்க போலாம். ஆமா வாங்க போலாம், வயிறு வேற ரொம்ப பசிக்குதுப்பா. தம்பி, நேத்து மீந்து போனதா இருக்க? உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க டோனி சிவா, அண்ணா உங்க ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடி, அண்ணா உங்க கேப்டன் அமெரிக்கா. மதங்களை கடந்து மனிதம் காப்போம். நன்றி.